கடை பிருந்தாமா கடை என்னங்க நாளைக்கு வந்து சேலை எடுக்க போகிறாங்க முகூர்த்த சேலை எடுக்க போகிறோம் அதனால் அவங்க பாபாவை பார்க்க போகிறதுனால இந்த கிஃப்ட்டு ஒன்று கொடுக்கணுமா யூஆர் தி கிரேட்டஸ்ட் பெஸ்ட் ஹஸ்பண்ட் சூப்பர் கப்பிலிருந்து பிருந்தா எட்டி பார்க்குறான் இதில் பாருங்க நீங்கள் தெரியும் நிமிஷம் இருக்கு இன்னைக்கு பிருந்தாவுக்கு வந்து மூர்த்த சிலை எடுக்க போகிறோம் கிளம்பிட்டோம் எங்கள் ஊர்லேருந்து அத்தை மாமா அண்ணன் மட்டும் தான் வந்திருக்காங்க உமாவால் வர முடியல ஸ்கூல்னு சொல்லி வரல தேவா வந்து இன்னைக்கு மாடல் எக்ஸாம் அதனால் அவன் கிளம்பிட்டான் அதனால் நாங்கள் மட்டும் தான் கிளம்புறோம் கார் புக் பண்ணி கிளம்புறோம் இப்போ வந்து காஞ்சிபுரத்துக்கு முகூர்த்த சிலை எடுக்க நாங்கள் கிளம்பிட்டோம் திரும்ப பொக்கையை கட்டு பார்ப்போம் மாமாவுக்கு வாங்கின பொக்கையை சூப்பர்ரா அண்ணா நீங்க கட்டுங்க கட்டு கட்டு பிருந்தா நீங்க கட்டுங்கண்ணா அண்ணா அவங்க சார்பா கொடுக்குறாங்க மாப்பிளைக்கு மகனுக்கு கொடுக்குறாங்க சூப்பர் சூப்பர் இப்போதான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் 7:30 7:30 7:20 கிளம்பிட்டோம்ல பாபா 7:20 கிளம்பியாச்சு I don't know.
பிருந்தா அவங்க மாமாவுக்கு பொக்கே வாங்கி போய் கொடுத்தா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1st நம்ம பூ வச்சோம்ல, வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துலேயே வந்து அவங்க மாமா ஊருக்கு கிளம்பிட்டாங்க, ஃபாரின் கிளம்பிட்டாங்க. போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் இந்த இதுக்கு முன்னாடி தான், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஊர்லேருந்து வந்தாங்க ஃபாரின்லேருந்து. அதுக்காக வந்து பிருந்தா அவங்க மாமாவுக்கு பொக்கே வாங்கி போய் கொடுத்தா. சாமிக்கா சார் ரொம்ப வருத்தம் பிருந்தாவுக்கு. மாப்பிள்ளை நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டாரா, கொடுக்கவே இல்லையா? அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் வந்து பிருந்தா கிஃப்ட் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து மீட் பண்ணும் போதெல்லாம் பிருந்தாவுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்னதாக அழகாக கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த தடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிருந்தாவும் வந்து மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்தா. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். மாப்பிள்ளை தான் எல்லாத்துக்கும் பரிமாறினாங்க, பிருந்தா வந்து நீ உட்காந்து சாப்பிடுமா, நாங்கள் எல்லாம் பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க, அதை சம்பந்தி சொல்கிறாங்க. அதனால் வந்து அவ்வளோ வயிறு பசியோடு இருந்தாலும் அதனால் உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டேன். அப்புறம் நாங்கள் எல்லாம் பரிமாறிட்டு அப்புறம்தான் கிளம்பணும் புடவெடுக்க. பாலாஜி சில்க்ஸ் அப்படிங்கிற கடையில் தான் போய் நாங்கள் வந்து புடவை எடுக்கிறதுக்கு போனோம். அந்த கடையில் தான் வந்து நம்ம பிருந்தாவுக்கு வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கும் வந்து அந்த கடையில் தான் வந்து புடவை எடுத்தோம். அதனால் அந்த கடை தான் அவங்களுக்கு ராசியான கடைன்னு சொல்லி அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வந்து 2 வகையான புடவை எடுப்போம். முகூர்த்த சேலை, அதாவது பெரிய பட்டு சேலை வந்து ஒரு சேலையும், இன்னொரு சேலை பார்த்திங்கன்னா மஞ்சப்பட்டு எடுப்போம். மஞ்சப்பட்டு தான் வந்து முகூர்த்தத்துக்கு, அதாவது தாலி கட்டும் போது மஞ்சள் சேலை தான் உடுத்தி தாலி கட்டுவாங்க. அதனால் வந்து 2 வகையான சாரீ எடுத்தோம், பெரிய பட்டு சாரி, இன்னொன்று மஞ்சப்பட்டு சாரி. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதாவது பிங்க் கலர் பார்டர் வச்சு அமைஞ்சிக்கிட்டே இருந்தது. நம்ம ஏற்கனவே வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெட் கலர் பார்டர் வச்சு தான் சாரீ இருந்துச்சு, அது ரெட் கலர் பட்டு சாரி தான். அதனால் ரெட் கலர் வராமல் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது அப்படியே தான் அமைஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு சாரீ மஞ்சள் பட்டு சாரி வந்து முகூர்த்த சாரி எடுத்து வச்சுட்டு, அதாவது மஞ்சள் பட்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெரிய பட்டு சாரி வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே வந்து ஒரே குழப்பமாகிடுச்சு, எந்த சேலை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. என்ன ஏன்னா எந்த சேலை வச்சு பார்த்தாலுமே நல்லா அழகாக சூட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த சேலை நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாரீஸை வந்து எடுத்து எடுத்து தனியாகவே வச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப குழப்பமாயிடுச்சு, எந்த சாரீ எடுக்கிறது, எது எது வேணான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்பவே குழம்ப ஆரம்பிச்சோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிருந்தா அவங்க பாவா எல்லாம் சேர்ந்து ஒரு சாரியை வந்து 2 சாரீ வந்து செலக்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சோம், எந்த சாரியை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். அதை பிருந்தா என்னை பார்ப்பானா அவளை பார்ப்பேன், அப்புறம் வந்து பிருந்தா அவங்க அத்தையை பார்ப்பா, அவங்க என்னையை பார்ப்பாங்க, மாறி மாறி முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஒவ்வொரு சாரியாக வந்து போட்டு காட்டினாங்க, எது நல்லா இருக்கும்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். மாப்பிள்ள வந்து எல்லா சாரியுமே நல்லா இருக்குது, எது வேணும் எது வேணான்னு சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்டா ஏன் சனி?
மாப்பிள்ள சொல்லுங்க. புடவை எடுத்து முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டலில் மதியம் லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லி அங்கே தான் போய் சாப்பிட்டோம். எல்லாருமே வந்து வெஜ்ஜு லஞ்ச் மெனு தான், அங்கேயே ஹோட்டல்லே எல்லாருமே சாப்பிட்டோம். சிரிச்சா நல்லா இருக்குல்ல? பிருந்தாய அந்த ஆனந்த ஆந்திரா மிஸ் இதுல நேஷனல் லார்ஜ் சவுகர் பெட்டில் பருப்பு பொடி நெய் கோங்கரா சட்னி நல்லா இருக்கும். அது கோங்கரா இல்லை, இதில் அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது. தி நெக்ஸ்ட் டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து வராங்க. இன்னைக்கு டேட் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன டேட் இருந்தா 20ஆம் தேதி, இன்னைக்கு நவம்பர் 20ஆம் தேதி. இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். அதுக்காக வந்து இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லோரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு செய்ய போகிறேன். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ கேசரி கிண்ட போகிறேன். ஒரு கிளாஸ் ரவைக்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவையை சேர்த்துக்கணும். ரவையை வந்து ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். கெட்டிப்படாம நல்லா கிண்டிக்கோங்க. ஒண்ணுக்கு 3.5 செட்டிங்னா நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்றோம்ல அது மாதிரி இருக்கும். நல்லா சுண்டி திக்காகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சீனியை சேர்த்துக்கணும். இப்பயே சீனியை சேர்த்திங்கன்னா ரவை வேகாது, அதனால் நல்லா திக்காகி வரணும். இதில் பாருங்கள் ஒரு துவரம் பருப்பு விழுந்துருக்குது. தெரியல, சரி பார்ப்போம். இங்கே வந்து இட்லி ஊற்றியாச்சு, வெந்துட்டுருக்குது. இங்கே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன். வடைக்கு வடை வந்து இது கேசரி எடுத்துட்டு இன்னும் வடை போடணும். இப்போ வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம். கேசரி பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், நம்மளோட இஷ்டம்தான். அது நல்லா இந்த மாதிரி வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சீனியை சேர்த்துக்கணும். சீனியை சேர்த்துக்கலாம். சீனி பார்த்திங்கன்னா 1.5 கப் சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த எந்த டம்ளர் அளவு எடுத்தனோ அதே டம்ளரில் 1.5 சேர்த்துருக்குறேன். 1.5 கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததுக்கப்புறம் திரும்பி இலகி வரும். சீனி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் வந்து சீனி சேர்த்துக்கணும். நமக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1.5 எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சில வீட்டில் வந்து நல்லா இனிப்பாக சாப்பிடுவாங்க, அப்போ வந்து 1.5 சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இலகி வரும். ஏலக்காத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காத்தூள். இங்கே வந்து குங்குமப்பூ வந்து ஊற வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான், இது குங்குமப்பூலாம். இங்கே வந்து நெய் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து முந்திரி கிஸ்மிஸ் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், சிம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துடுங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் ஆனாலும் நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லைனா கட்டியாயிடும். சூப்பர்மா. பிருந்தாவுக்கு வந்து கேசரி ரொம்ப பிடிக்கும். இந்த ரவா கேசரி வந்து ரொம்ப இஷ்டம் பிருந்தாவுக்கு. அவ்வளோதான், இப்போ நமக்கு வந்து கேசரி ரெடி, ரவா கேசரி ரெடி. ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு ஹாட் பேக்கில் அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். எல்லாம் போட்டுட்டேன்ல, அவசரத்தில் எதாவது மறந்துருக்க கூடாது. இருந்தாம்மா டேஸ்ட் பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். சரி ஓகே, அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட கேசரி வடை. இங்கே வந்து நல்லா தறக்க மாட்டேங்குது பாருங்க, சாஃப்டான இட்லி. இங்கே வந்து மஷ்ரூம் சுக்கா. இங்கே ஃப்ரைடு சிக்கன். இங்கே வந்து சென்னா குழம்பு. இங்கே மட்டன் குழம்பு, சுட சுட இட்லியும் மட்டன் குழம்பும். இங்கே தேங்காய் சட்னி. நல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு ரெடி. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே டேபிளும் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. காமவா இங்கே தான் இருக்காங்க, ஊருக்கு போல. தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சிட்டு? உனக்கு ஒரு பிளேட் வச்சிடலாமா? அவனுக்கு துணை சிட்டு, சிட்டுக்கு துணை தேவா.
நாம எல்லாம் சேர்ந்து ஈவினிங் போல கிளம்புறோம். யாராவது அப்பா